ஊராட்சி மன்ற தலைவரை அவமதித்த திமுக துணைத் தலைவரை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். தலித் தலைவர்களின் கூட்டமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் மதுரவாயலில் கிருஷ்ண பரையனார் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு தலித் அமைப்புகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலித் மக்களுக்கு இழைக்கப்படும் அவமதிப்புகளை குறித்தும் அதனை தடுக்கும் முறைகளை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் அடங்கா அன்பு ஏற்பாடு செய்திருந்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் திமுகவைச் சேர்ந்த ஊராட்சியின் துணைத் தலைவரை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் எனவும், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரியை தரையில் அமர வைத்தும் தேசிய கொடியை ஏற்றுவதற்கு அனுமதிக்காமலும் அவமதித்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும், இது குறித்த வீடியோ வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதை அவர் குறிப்பிட்டார். திமுகவில் இருக்கும் தீண்டாமை செயல் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும், ஊராட்சி மன்ற தலைவரை ஜாதியை முன்னிட்டு அவமானப்படுத்திய திமுகவின் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலித் கூட்டமைப்பை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் ஒருங்கிணைந்து தலித் மங்களுக்கு எதிரான தாக்குதல்களை எதிர்கொள்வது குறித்தும் அவர்களின் வளர்ச்சியை முன்னெடுப்பது குறித்துமான ஆலோசனைகளை மேற்கொண்டனர். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.